Good morning squad, எல்லாரும் இருக்கீங்க, நல்லாக்கீங்க ஸ்குவாட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறது வந்து திருகோணமலை மாவட்டத்தில் நிலாவளி பீச்சில் இருக்கோம் ஸ்குவாட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோக்லிங் பண்ண போகிறோம். ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்காக இந்த பீச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே இல்லை ஸ்னோக்லிங் பண்ணுறது, இங்கேருந்து நம்ம படகெடுத்து வேறு ஒரு ஐலாண்டுக்கு போனோம். அங்கே தான் போய் நம்ம ஸ்னோக்லிங் பண்ணுவோம். ஸோ படகு நம்ம தேடணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு ஐலாண்ட் தெரியுது. அந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஐலாண்டு தான் நம்மளை கூட்டி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம் படகு எவ்வளோ வருதுன்னு. படகு நான் வந்து நம்ம வந்து தனியாக படகு எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஷேரிங் படகு இருக்குங்க. ஸோ பார்ப்போம் ஷேரிங் யார் யார் இருக்காங்கன்னு. ஷேரிங் படகு கரெக்ட் வச்சா போகலாம். ஆமாண்ணே, அண்ணே ஷேரிங் இருக்காண்ணே, ஷேரிங் இருக்கா? ஆ போகலாம் நம்மளுக்கு வந்து அந்த போட் செட் ஆகல. அவங்க வந்து போலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு போட்டுக்கு போகிறோம். அந்த போட்டு ஒரு நாலு பேர் இருக்காங்களா, நம்மளே சேர்த்து அஞ்சு பேர். இப்போ பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. நானா, நான் வந்து கம்பா மாவட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போட்டில் போகிற விஷயம் வந்து சரியாக வரல. என்னென்ன வந்து இதில் வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்றாவது வந்து இந்த போட் கூட்டி போகிறவங்க, இந்த போட்டுக்கு பேசுகிற ஏஜென்ட்டுங்க இருக்காங்கல்ல, சரியான மட்டமானவனுங்க. ஏன்னா வந்து ஒரு போட்டுக்கு 8000 ரூபா. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 6-7 பேர் நம்ம சேர்த்துட்டு வந்துட்டோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 1500 ரூபா மாரி வந்து போட்டில் போகலாம். ஒரு 6 பசங்க இருந்தானுங்க அங்கே. அப்போ நானும் சேர்த்து 7 பேர் பேசிக்கிட்டோம் போகலாம் அப்படின்னு. என்கிட்ட வந்து என்கிட்ட சொன்னார் போட்டுக்கு 8000 ரூபா அப்படின்னு. சரியா அந்த பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கானுங்க போட்டுக்கு 10000 ரூபான்னு. ஸோ அதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, அந்த 10000 ரூபா அடிக்கிறதுல வந்து அவருக்கு 3000 ரூபா லாபம். ஸோ அந்த 10000 ரூபா வந்ததுனால் அந்த பசங்களுக்கு வந்து இது இல்லை. இன்னொன்று வந்து அந்த கண்ணாடி மூச்சு இருக்கிறதெல்லாம் வந்து தேவைன்னா எடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. அந்த பசங்கள்கிட்ட வந்து இவர் திணிக்கிறாரு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து போட்டு இது எடுக்கணும், சரியா இந்த பார்ட்ஸ் வந்து எடுத்து தான் போகணும், அதுக்கு 2400 ரூபா ஒரு ஆளுக்கு. சரியா ஸோ டோட்டலாக வந்து ஒரு 30000-35000 டோட்டல் ஃபீஸ் வருது. அதில் அவங்களுக்கு ஒரு 10000 ரூபா லாபம். ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா, எல்லாருமே கஷ்டப்படுறவங்க, எல்லாருமே தூரத்துலேருந்து வரோம், ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னு வரோம். இதுக்கு இந்த மாதிரி கேவலமான விஷயம் வந்து தடையாக இருக்கும், தடையாக இருக்குன்னு சொல்கிறது வந்து இந்த நாடு வந்து இன்னும் திருந்தலை என்ற அர்த்தம். ஸோ இந்த ஸ்னோக்லிங் இப்போ விட்டுருவோம், வேறு ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து திருகோணமலை டவுனில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஸோ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன், நான் வந்து மான் காட்டுறேன்னு. இங்கே பாருங்கள், மான் இருக்கு பாருங்கள். இந்த ஊரில் இந்த ரோட ரோட்லேயே மான் இருக்கும், கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க அழகாக இருக்குல்ல. அந்த பக்கம் ஒன்று இருக்கு, ஆமாம் இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு காணோம். இப்போ அது உள்ளே போயிடுச்சு. இதோ இருக்கு தெரியுதா? ஓகே ஸ்குவாட், அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து திருகோணமலையோட மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம்.
இங்க வந்து மீன் விலை எல்லாம் எப்படி போகுது பாப்போம். ஐயா இவ்வளவுதான். இங்க வந்து நான் வந்து இறால் கடைசி வாங்குவேன். இறால் இறால் நீங்க சாப்பிடணும் போல இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வச்சிருக்கேன். ஆனா எல்லாமே இன்னைக்கு வந்ததானே? இன்னைக்கு வந்ததா? இறால் எவ்வளவு போகுதுண்ணா? என்ன இறால் இறால் எவ்வளோ எவ்வளோ போகுது? ஒரு கிலோ இறால் வந்து 1 கிலோ 1300 போகுது. இப்போ பாப்பா என்னென்ன மீன் இருக்கு? உங்க கடையை காட்டின பரவாயில்லையா? என்ன மீன் இருக்குண்ணே? முகாத தீனே மால் மால் பரவ பரவ இதோட பேர் பரவா மேக்கியது நமசியது எக்ஸாஸ்ட் சசியா மாலுவா மேல கிலோ ஏகா. ஸோ இது வந்து 1 கிலோ 1200 ரூபாயா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உயிர் இருக்குது. ஏதோ உயிர் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். ஐயா மீன் உட்காந்து டூனா இது டூனா மீக்கு ஏதமாதிரி டூனா ஏதாவது கிலோ ஹைசி பண்ண கோக்கது லொக்கு பொடி லொக்கு கதை பொடி கதை கிலோ ஹைசியா பண்ண கிலோ பார்த்தீங்கன்னா டூனா வந்து 750 ரூபா கிலோங்க. சரியா? ஸோ வந்து நான் வைக்கிறேன் ட்ரிங்கோல வந்து மீன் ரொம்ப குறைவாக இருக்கு. அடிக்கல அடிக்கல சரி. சிவாப்பா என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். நான் என்னங்கிட்ட இறால் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இறால் வாங்க ஓகே. ஸோ இந்தியன் மீன் இருக்குன்னா பார்ப்போம். விளங்கலண்ணே டூனா டூனா இருக்கா உங்ககிட்ட? டூனா வந்து கிலோ 700 ரூபா. நம்ம வீடியோ இருக்கணும் பரவாயில்ல தானே? இப்போ பார்த்தீங்கன்னா மீன் விலை ரொம்ப வில குறவாக இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து மீன் வாங்குகிறேன். நான் வந்து இறால் வாங்க போகிறேன். இறால் வாங்கிட்டு பாப்பா வேறு என்ன இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய வேணும். ஒரு 300 கிராம் அண்ணா ஒரு 300 கிராம் கொடுக்குறீங்களா? இறால் ஒரு 300 கிராம் கொஞ்சம் பெருசு வந்து நல்லா இருக்குண்ணே. அண்ணே கொஞ்சம் பெரிய இறால் அண்ணா வந்து அன்பா அள்ளி போடுறாரு. இல்லை இல்லை 300 கிராம் ஆ அது போதும். அது 400 ரூபாயா? அம்மா கிலோ 1300 ரூபா. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 500 ரூபாய்க்கு கொடுத்தாரையா? சரி பார்த்தீங்கன்னா நம்ம அது இறால் வாங்கியிருக்கோம். அண்ணா எனக்கு இன்னொரு ஒரு பேக் தரீங்களா? ஆ வந்து இன்னொரு பேக் கேட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விதமான மீன் இருக்குதுங்க. ஸோ ஸ்பெஷலி வந்து ட்ரிங்கோல் இருக்கிற மக்களுக்கு வந்து நல்லா டேஸ்டான அது மட்டும் இல்லாமல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, இன்றைக்கி நம்மளுக்கு உயிர் இருக்க மீன் தான் பார்க்க கிடைக்கலாம். செத்த மீனாச்சு பார்க்க முடியல. ஸோ வடை இருக்குது பார்த்தீங்கன்னா, வடை ஒரு தட்டு இருக்குது. அண்ணன் வந்து வடை போட்டிருக்காரு. என்னென்ன இருக்குண்ணா உங்ககிட்ட? சின்ன வடை இருக்குது. சின்ன வடை ஓகே. மாசி வடை மாசி வடை புச்சிக்கா வடை ஓகே. அது என்னது? வெள்ளப்பூ வெள்ளப்பூ அதுவும் ஒரு இதா பொறிச்சு கொடுங்கம்மா போன்னு.
அது எப்படி தோலோட சாப்பிடுறதா தோலோட இருந்தா நான் தோலோட காடி சாப்பிட்டு தோல் வேறையா வரும் துப்பினேன் ஆ ஓகே ஓகே சூடாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளப்பூடு வடையா வெள்ளப்பூடு பொரிச்சு ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ம் நல்லா இருக்குண்ணா ஓகே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அண்ணா சம்சா என்ன சம்சா அது சம்சா கோழியும் சோயா மிச்சி ஓகே ரெண்டுமே ஒன்று தானா இல்லை ரெண்டும் கலந்து ஒன்று தான் ஒன்று தான் ஓகே எனக்கு சூடு இல்லாத ஒன்று தான் அண்ணா சூடு இல்லாத தான் ஆ ஓகே கணக்கான சூட்ல இருக்கு ஓ சம்சா இதில் வந்து கோழியும் சோயாவும் போட்டிருக்கான் பாவம் ம் ஒரு நாள் எவ்வளோ விற்பீங்க நாளைக்கு ஒரு 30,000 வரும் 30-39,000 ம் உங்கள் சொந்த கடையா இப்போ 300 அவர் தான் சம்பளத்தில் அப்படியா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ஒரு நாளைக்கு 30,000 மாதிரி பிஸ்னஸ் ஆகுதான் ஸோ அவர் ஓனர் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து இப்போ வந்துருக்கிறது வந்து என்ன உங்கள் பேர் என்ன யஹான் யஹான் ஓகே யஹான் அண்ணனோட சர்பத் கடைக்கு வந்திருக்காங்க ஸோ அண்ணா ஸ்ரீங்கோவில் வந்து சர்பத் வந்து ஃபேமஸ் ஆனால் என்னென்ன சர்பத் இருக்கு என்ன வந்து நன்னாள் சர்பத் இருக்கு ஓகே பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்கு பனானா இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு லெமன் இருக்கு ஓகே ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன என்ன ஃப்ளேவரில் குடிப்போம் நன்னாரி போடுங்க பைனாப்பிள் போட்டு ஸோ வந்து நன்னாரி வந்து பைனாப்பிள் போட்டு கேட்டிருக்கீங்க பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன டவுன் இங்கே வந்து என்னென்ன ஃபேமஸ் இங்கே இங்கே வந்து ஃபேமஸ் என்ன டியர் ஃபேமஸ் மான் ஃபேமஸ் சர்பத் ஃபேமஸ் இங்கே ஓகே மற்றது கிழங்கு 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 பொரியல் மற்றது பாபத் நுரையீரல் அருகல் சூப் சூப்பர்னு சொன்னால் ட்ரெங்கோமணியில் கொஞ்சம் ஃபேமஸ் சூப் எங்கே கிடைக்குங்க சூப் இங்கே வந்து ரெண்டு ஷாப் இருக்குது ஒன்று வந்து செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு முன்னே கொண்டு இருக்குது ஓகே எத்தனை மணிக்கு ஓப்பன் ஈவினிங் 4 போகிற இருக்குது 4 போகிற ஓப்பன் ஓகே 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 ஸோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டவுன் நம்ம இது பண்ண வரல மெயினாக ஸ்னோக்லிங் பண்ண வந்தது ஆனால் அது ப்ராப்ளம் ஆகி நம்ம வந்து இப்போது டவுனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் காட்ட வந்தேன் ஸோ டவுன் லவர் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் காட்டிகிட்டு தான் இருக்கேன் வாங்க சர்பத் சேர்த்த பார்ப்போம் அந்த கலர் கலர் இருக்கு சும்மா கலர் அழகு வச்சிருக்கீங்களோ இல்ல எல்லா ஃப்ளேவர் தான ஓ ஓ அந்த பச்சை ஃப்ளேவர் என்னது பச்சை ஃப்ளேவர் பனானா பனானா yellow கலர்ல இருக்கு அந்த மேங்கோ ஓகே ப்ளூ கலர் பைனாப்பிள் இந்த ரெட் கலர் பைனாப்பிள் இந்த ரெட் வந்து ஸ்ட்ராபெரி மற்ற ஒயிட் கலர்ல இருக்கு லெமன் லெமன் ஓகே ஓகே பாப்போம் ஒன்னு குடிச்சு பாப்போம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு குடிப்போம் அண்ணா எனக்கு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் குறவாக போட்டுருங்க ஓகே ஐஸ் கொஞ்சம் குறவாக தான் பரவாயில்ல வேற லெவல் தேங்க்யூ தேங்க்யூ ஆ செம்மையாக இருக்கு நல்லா இருக்கு ஸ்குவாட் நல்லா இருக்கு Thank you.
இன்னொரு பீஸ் போடுங்க. ஆ அது போதும். ரொம்ப வேணாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து அன்னாசி போட்டிருக்காரு. அப்பா நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது, வேற லெவலுங்க, வேற லெவல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இது என்னதுண்ணே இதில் பேர் என்னதுண்ணே? தேன் குழலா? எனக்கு ஒன்று கிடைக்குமா டேஸ்ட் பண்ணி பார்க்க? அண்ணா சின்னதாக ஒன்று கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டீ சுகர் சுகர்னு நினைக்கிறேன். அண்ணா இது வந்து இங்கே ஃபேமஸா? அண்ணா இது இங்கே ட்ரிங்க் கோலா ஃபேமஸா? கொடுங்கண்ணா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் தேன் குழலாம், தேன் குழல். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் தேன் குழல் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா பானி வரியுது, ஃபுல்லாக இனிப்புங்க. ஆனால் வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. அண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை விற்பீங்கண்ணா? விற்பீங்க? அந்த மட்டுக்கல்லி கூடாது, மட்டுக்கல்லி வேணாங்களா? மூணு பேருக்கு மூணு எடுத்து. ஓ, போகிறது நீங்கள் வீட்டில் செய்கிறதா இது? ஓ ஓ, காலையில் செய்கிறது, நைட்டு முடிஞ்சிடும். டெய்லி செய்கிறீங்க? அப்போ டெய்லி செய்கிறது வைக்கிறது இல்லையா? காலை வைக்கிறது வைக்க முடியாது, வைக்க முடியும். இப்படி தான் டெய்லி. ஆமாம், கடிக்கும் போது வந்து நல்லா அப்படி ஒரு கிறிஸ்பியாக இருக்குண்ணே. அப்படி வராது. ம்,